மாசிலடியார்கள் வருகின்ற ஊர் சென்று தேடி விளையாடிய அங்கரேனின் வாழும் மயில் வீரனாகிய செஞ்சிலாண்டவன் திருப்பாத கமலங்களிலே என்னுடைய நமஸ்காரங்கள். இந்த இசை மகாநாட்டைக்கு தலைமை தாங்கி இவ்வருடத்திய சங்கீத கலாநிதி என்னும் விருதை பெறப்போகும் எனது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய வித்வான் டி கே மூர்த்தி அவர்களுக்கும் என்னை இங்கு அழைத்து இந்த வாய்ப்பை அளித்த திருமதி மைத்ரேயி ராமதாஸ் அவர்களுக்கும் மற்றும் மியூசிக் அகாடமியின் நிர்வாகக் குழுவினர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இசை மகாநாட்டின் இன்றைய நிகழ்ச்சியில் இன்றைய அஜெண்டாவில் இரண்டாவது ஐட்டமாக இருப்பது திருப்புகழ். இந்த பெரிய இசையரங்கில் திருப்புகழை பற்றி தெரியாதவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது. அதிலேயும் தற்போது சென்னை நகரம் எங்கும் திருப்புகழ் முழங்கி வரும் இந்த நாளிலே திருப்புகழை எல்லோரும் தெரிந்திருக்கத்தான் வேண்டும். 600 வருடங்களுக்கு முன்னாக தோன்றிய அருணகிரிநாதர் ஆண்டவனுடைய அருள் பெற்று அனுபூதி பெற்று மக்கள் எல்லோரும் பண்புடன் வாழ்வதற்கும் அமைதியாக வாழ்வதற்கும் தெய்வீக மனப்பான்மை கொண்டு துக்க சுக பேதமற்ற வாழ்வு வாழ்வதற்கும் அருமுகப் பெருமான் அருணகிரிநாதர் மூலமாக நமக்கெல்லாம் தந்த திருப்புகழ் பாக்கள் தான் அந்த பாக்கள். அந்த திருப்புகழ் பாக்கள் அதை பற்றி பேசுவதற்கோ அதனுடைய பெருமையை சொல்வதற்கோ நம்முடைய வாழ்நாள் முழுவதும் காணவே காணாது.
அந்த திருப்புகையிலே என்ன இருக்கிறது? வேதங்கள் இருக்கிறது, வேத ஆகமங்கள் இருக்கிறது, மந்திரங்கள் இருக்கிறது, சாஸ்திரங்கள் இருக்கிறது, அருசமய வழிபாடுகள் இருக்கிறது. அருசமய வழிபாட்டின் மூலமாக பரம்பொருளின் தத்துவத்தை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மனத்தில் உள்ள அழுக்குகளை எல்லாம் போக்குவதற்கான வழிகளை எல்லாம் அதிலிருந்து தெரிந்து கொள்ள முடியும். வாழ்வு பண்புடன் வாழ்வதற்கு நம்மிடத்திலே இருக்கக்கூடிய துர்க்குணங்களை எல்லாம் எப்படி விளக்க வேண்டும், அந்த துர்க்குணங்கள் எல்லாம் யாவை என்பதை தெளிவாக அறிவுறுத்தி நம்மை நல்வழிப்படுத்திய ஆண்டவருடைய அருகாமையிலே செல்ல வைத்து ஆண்டவரிடத்திலே இரண்டர கலக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் அந்த அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாட்டு. அருணகிரிநாதர் என்ன பண்ணினார்? குற்றங்களையும் தவறுகளையும் தம்முடையதாக ஏற்றுக்கொண்டு, நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் தம்முடையதாக ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் விண்ணப்பம் செய்து கொண்டதைப் போல் அருணகிரி பெருமானும் நமக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே இணைப்பு செங்கலியாக இருந்து ஆண்டவனோடு ஒன்றி தாம் பெற்ற அனுபவங்களை நமக்கு சொல்லி நாம் அனுபவிக்கும் புத்தி கிளேசங்களையும் காயக்லேசங்களையும் இறைவனுக்கு எடுத்து கூறி முறையிடுகிறார் என்றுதான் கொள்ள வேண்டும். அவருடைய திருப்புகழ் பாக்கள் பக்தி சுவை, இசை நுணுக்கங்கள், சொல்நயம், பொருள்நயம், அற்புதமான சொற்கட்டுக்களை கொண்ட சந்தங்கள், இத்தனை அம்சங்களும் ஒருங்கே கொண்டு தன்னிகரற்று விளங்குவதுதான் அருணகிரிநாதருடைய திருப்புகழ் பாக்கள். அந்த திருப்புகழ் பாக்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பது என்ன? அதில் இருக்கக்கூடிய சந்தங்கள் எவ்வளவு அழகாக நம்முடைய மனத்தை எல்லாம் லயிக்க வைக்கிறது என்பதையெல்லாம் ஓரளவு சிந்திப்பதுதான் இப்பொழுது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கொடுக்கப்பட்ட சிறிது அவகாசத்திலே இந்த பெரிய சமுத்திரத்தை நாம் கரை கண்டு விட முடியாது. இருந்தாலும் திருப்புகழ் தாள சமுத்திரத்திலே கரையிலிருந்து கொஞ்சமாவது நீந்தி அதில் உள்ள அமிர்தங்களை எல்லாம் எடுத்து அனுபவிக்க உங்களுடன் அனுபவிப்பதற்காகத்தான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். திருப்புகழ் அருணகிரிநாதர் திருப்புகழ் இசை, திருப்புகழிலே இசை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று திருப்புகழை நமக்கு அந்தர்முகமாக காட்டுகிறார். திருச்செந்தூர் திருப்புகழ் அதிலே ஒரு அழகான வர்ணனை. கிருஷ்ணன் குழல் ஊதுகிறான், குழலிலிருந்து இசைகள் எழுகிறது. அந்த இசைகள் எந்த தன்மையை ஏற்படுத்துகிறது உலகத்திற்கு என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறார் அந்த அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் பாக்களில். அழகில் உரை புலி பெரு மகவு அயில் தரு பசுவின் நிறை முளை அமுதுண நிறைமகள் வசவனோடு புலிமுலையுண மலைகள் உருக நீள் அடவிதனில் உள்ள உலவகை தளிர்விட மதமுழு களிர்கள் பிடியுடன் நகல வெளி உயர் பறவைகள் நிலம் வர விரல் சேர ஏழ் தொலைகள் விடுகளை விரன் முறை தடவிய இசைகள் பல பல துணிதரு கருமுகில் என்று சொல்வார். கண்ணன் குழல் ஊதும் பொழுது என்ன நிகழ்ந்தது? அந்த இசை என்ன நிகழ்த்தியது? புலியினிடம் பசுக்கள் சென்று பால் அருந்தின, பசுக்களிடத்திலே புலி சென்று பால் அருந்தின. இதனுடைய தத்துவத்தை விளக்கும் பொழுது மனித இசையை கேட்கும் பொழுது இசையானது மனித உள்ளத்திலே பகையற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். நீள் அடவிதனி மலைகள் உருக, கல் போன்ற மலை உருகுமேயானால் நம்மிடம் இருக்கக்கூடிய கல் போன்ற மனசு இசையினால் உருக வேண்டும். நீள் அடவிதனில் உள்ள உலவைகள் தளிர்விட, இப்பொழுது இசையிலே ரிசர்ச் எல்லாம் நடத்தி அந்த இசையினாலே பயிர்களை வளர்க்க முடியும், நிறைந்த செழிப்பாக பயிர்கள் எல்லாம் வளரும்படியாக செய்ய முடியும் என்று ரிசர்ச் எல்லாம் செய்கிறார்கள். காட்டிலே இருக்கக்கூடிய பட்டுப்போன மரங்கள் எல்லாம் தளிர்விட்டு தழைத்து ஓங்கும் என்று அருணகிரிநாதர் நமக்கு இசை மூலமாக வலியுறுத்துகிறார். மதமுடு களிர்கள் பிடியுடன் நகல, மதம் கொண்ட யானை காட்டையே அழித்து விடும்,
அந்த மதம் கொண்ட யானை இசையிலே மயங்கி தன் பக்கத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் பெண் யானைகளுடன் அன்பு நிலை ஏற்பட்டு அந்த அன்பினாலே அந்த பெண் யானைகளுடன் அகலும் என்று நமக்கு காட்டுகிறார். அப்பொழுது மனித உள்ளத்திலே கோப தாபங்களை எல்லாம் அகற்றி அந்த உள்ளத்திலே ஒரு அன்பை ஏற்படுத்தக்கூடியதுதான் இசை. அதற்கு பிற்பாடு வெளி உயர் பறவைகள் நிலம் வர, வெளியிலே ஆகாசத்திலே இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நிலம் வந்தது என்று சொல்வார். நாம் அனுபூதி பெற்ற மகான்களுடைய சரிதத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது இசை மூலமாக சொர்க்கலோகத்திலே வெளி ஆகாத உலகத்திலே இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் அந்த பாட்டிற்கு கட்டுப்பட்டு கீழே வந்து பூலோகத்திலே வந்து அவர்களுக்கு தரிசனம் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். தியாக பிரம்மம் தன்னுடைய இசை மூலமாக ராமனுடைய பரிவாரங்களையே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தவர். அருணகிரிநாதர் தன்னுடைய இசையினாலே தன்னுடைய இஷ்ட தெய்வமாக முருகனையும் அவருடைய பரிவாரங்களையும் நமக்கு எதிர தனக்கு எதிர் முன் வரச் செய்த ஒரு இசை பண்பு அவருக்கு இருக்கிறது. ஆகையினாலே இசை எப்படி இருக்க வேண்டும்? இசையை பாடும் பொழுதோ இசையை கையாளும் பொழுதோ அது மனத்திலே இருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சியை அகற்ற வேண்டும், அவிரோதத்தை ஏற்படுத்த வேண்டும், கல்லான மனசு உருக வேண்டும், பயிரெல்லாம் தழைத்துவும்படியாக உள்ளமெல்லாம் உருகி அந்த ஆத்மானுபவம் பெறுவதற்கு ஒரு வழிகாட்ட வேண்டும், கோபமற்று இருக்கக்கூடிய ஒரு மனநிலை எய்தி அந்த மனத்திலே அன்பு பெருக வேண்டும், அதன் மூலமாக ஆண்டவனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று அருணகிரிநாதர் இசையினுடைய பெருமை எல்லாம் வேணுவில் கண்ணனுடைய குழல் மூலமாக நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பெரிய அழகு திருப்புகள் இருக்கிறது. இதன் மூலம் எவ்வளவோ இசையை பற்றி எவ்வளவோ கருத்துக்கள் அந்த திருப்புகள் பாக்களில் இருக்கு. சொல்லிக்கொண்டே போகலாம், அதற்கு நேரமோ காலமோ ஒன்றும் கிடையாது. அடுத்தபடியாக அருணகிரிநாதருடைய திருப்புகளே இருக்கக்கூடியது இசையிலே இருக்கக்கூடியது தாள சமுத்திரம். அதை பற்றி சொல்றதுக்கு எனக்கு நாக்கே கிடையாது. அதிலேயும் தலைவர் முன்னிலையிலே தாளத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு பயமாகவே இருக்கு. சந்தங்கள், சந்தங்கள் என்றால் இசையில் உயிர்நாடியாக இருப்பவை ராகபாவ தாள லயங்கள். கர்நாடக சங்கீதத்திலே மிக கடுமையானது, சிக்கலானது, இருந்தாலும் மிக்க இனிமையானது தாளங்கள், மனத்தை லயிக்கக்கூடியது தாளங்கள். அங்கங்கள் அச்சரங்கள் எண்ணிக்கை அமைப்பினால் உருமாறுவது போல் அச்சரங்களுக்குள்ளாக ஓடிச் செல்லும் காலக்குழிகள் எண்ணிக்கை அமைப்பினால் உருமாறி அழகும். தாள அச்சரங்களுள் அந்தர்கலமாய் உருண்டோடிச் செல்லும் இந்த நுண்ணிய காலத்துளிகளை கலைகள் என்றும் இந்த கலைகளின் தொகுப்பையே சந்தங்கள் என்றும் கூறுவார். ஒவ்வொரு சொல்லிலும் அதனுள் அமைந்துள்ள எழுத்துக்களின் இயல்பான கால அளவையின் அமைப்பினாலும் குரில் நெடில்களின் கூட்டமைப்பினாலும் ஒரு பிரத்யேகமான தாளம் அமைகிறது. இதுவே சந்தங்கள். இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது வேதங்கள். வேதங்கள் எல்லாம் சந்தப்பாவினாலே ஆனவை. இதை அருணகிரிநாதர் சொல்லும் பொழுது தேவியை பற்றி வர்ணனை சொல்லும் பொழுது பாலச்சந்திரசூடி சந்த வேத ரூபி மந்திர வேத மந்திர ரூபி என்று சொல்வார். சந்தங்களினால் ஆக்கப்பட்ட வேதங்கள் அதில் இருக்கக்கூடிய மந்திரங்களின் ரூபமாக இருக்கக்கூடியவள் என்றெல்லாம் வர்ணிப்பார். ஆகவே சந்தத்துக்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடியது வேதங்கள். அந்த வேதங்களிலே இருக்கக்கூடிய சந்தங்கள் அடிப்படையாக இருந்து அருணகிரிநாதருக்கு ஆறுமுகன் சந்த பாவினாலே பாடக்கூடிய ஒரு நிலையை அவன் அருணகிரிநாதருக்கு ஏற்படுத்தினான். அருணகிரிநாதருடைய ஆசை ஞானசம்பந்த பெருமான் பாடினது கூறாமல் சந்தப்பாக்கள் தேவார இசைகளிலே பண்ணை தவிர தாளத்தை பற்றி ஒன்றும் கூறவில்லை. ஆனால் அருணகிரிநாதருடைய திருக்கோழ்பாக்களிலே சந்தத்தை பற்றி ராகத்தை பற்றி ஒன்றும் கூற சந்தத்தை பற்றி கூறியிருக்கிறதே தவிர தாளத்தை பற்றி கூறவில்லை. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் பாடியது கூறாமல் சந்தப்பாக்கள் அதே மாதிரி பாட வேண்டும் என்றுதான் அருணகிரிநாதர் வருவார். புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடைப்பாட அடிமை எனக்கு அருள்வாயே.
அதை ஆண்டவன் நிறைவேறி கொடுத்தான். ஞானசம்பந்தர் எப்படி சந்தப்பாவினாலே பாடினாரோ அதை அருணகிரிநாதருக்கு ஆண்டவன் அளித்தான். அந்த சந்தப்பாவிலையும் இவருக்கு ஒரு பெரிய பெருமை தேடி தர வேண்டும் என்று ஒரு தொங்கலையும் வைத்து ஆண்டவன் அருள் பாலித்தான். இந்த சந்தப்பாக்களை 1970 வருஷம் தமிழிசை சங்கத்திலே தேவார திருப்புகழ் பண்ணிசை ஆராய்ச்சியிலே 2 வருஷங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து திருப்புகழ் பாக்களை எல்லாம் சந்தப்படி பாட வேண்டும், அதனுடைய தொங்கலை எப்படி பாடுவது என்று ஆராய்ந்து அந்த தொங்கல் சில திருப்புகழ் பாக்களிலே அதற்கு முன்னிலே இருக்கக்கூடிய அங்கங்கள் எந்த தாளத்திலே இருக்கிறதோ அதே மாதிரி அந்த தொங்கலையும் பாடுவது நல்லது. சில பாட்டுகளிலே அந்த தொங்கலும் அந்த பாட்டினுடைய ஒரு அங்கமாக ஆகிவிடும் என்று ஒரு தீர்மானம் எடுத்து அந்த அறிக்கையிலே வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையோடு நிற்கிறது. அதற்கப்புறம் அந்த சந்தப்பாக்களை சந்தத்தோடு பாடுவது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. பிற்காடு வித்வான்கள் எல்லாம் அந்த சந்தங்களை எல்லாம் தற்காலத்திலே நிலவி வரும் 735 சித்தாளங்களிலே அமைத்து அந்த அமைத்து முடிவு அந்த சந்தங்கள் எல்லாம் மேற்காலங்களில் இருப்பதனாலே அந்த சந்தங்கள் அந்த தாளங்களை எல்லாம் மேற்காலத்திலே போட்டுக்கொண்டு அதை கச்சேரிகளில் எல்லாம் பாடுகிறார்கள், பாடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். முக்கியமாக பனியின் மிந்துளி, அவனித நிலையை பிறந்து, இதையெல்லாம் நாம் பாட கேட்டிருக்கிறோம். அதை அந்த தாளத்திலே மேற்காலமாக போட்டுக்கொண்டு பாடக்கூடிய பாடல்களாக இருக்கு. இதிலே நமக்கு திருப்புகளில் இருக்கக்கூடியது என்ன? சாபுதாளங்கள் என்று சொல்வார்கள். அங்கங்களை காட்டாங்கள், அக்ஷரங்களை எண்ணாமல் தாளங்களை துரிதமாக போடுவது கண்ட சாபுதாளங்கள் என்று சங்கீத நூல்களில் எல்லாம் இருக்கிறது. இப்பொழுது கண்டசாப்பு என்று போடும்பொழுது தக்க தக்கிட தக்க தக்கிட என்று போடுகிறோம். இதனுடைய மத்திய காலம் வந்து தக்க தக்கிட என்று ஆகிவிடுகிறது. அப்போ தக்க தக்கிட என்ற தாளத்தினுடைய துரித காலத்தை அக்ஷரங்கள் எண்ணாமல் போடும்பொழுது அது சாப்பு தாளமாகிவிடுகிறது. ஆகவே இந்த துரித காலத்திலே இருக்கக்கூடிய கண்டசாப்பு திஸ்ர ரூபகத்தினுடைய துரித காலம், அந்த திருஷ ரூபகத்தினுடைய மத்திய காலம், இரண்டையும் சேர்த்து அழகாக திருப்புகள் பார்க்கலாம் நமக்கு. அதை திருப்புகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த திருப்புகள் நமக்கு கொடுக்கிறது. அதை இப்பொழுது அந்த ஒரு திருப்புகள் பாடுவோம். அந்த திருப்புகளை முதலிலே தக்க தக்கிட தக்க திம்மி தக்க திம்மி, அதாவது இந்த தக்க தக்கிட என்பது திசிர ரூபத்தினுடைய மேற்காலமாக அமைந்து அது திசிர ரூபத்தினுடைய கீழ்காலத்தையும் சேர்த்து 7.5 அக்ஷரமாக இந்த திருப்புகள் அமையும் பொழுது நமக்கு உள்ளமெல்லாம் ஆனந்தமாக இருக்கிறது. சந்ததம் வந்த தக்கிட்ட தக்க திமி போட்டால் மிஸ்ர சாப்பு, தக்க திமி தக்கிட என்று போட்டால் விலோம சாப்பு என்று சொல்வார்கள். தக்க திமி தக்கிட தக்க திமி தக்கிட 2-3-7.5 அமைத்து அதற்கு நீர் சரியாக உள்ள சத்துசிர ஜாதி ஜம்பை
தக்க ஜிம்மி தக்கேடு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்று ஒன்று ஒன்றே அதற்கு கீழே அதை சரியாக போட்டால் என்றால் 4+3 வரும். இது ரெண்டினுடைய சேர்க்கையே ஒரு அழகான ஒரு திருப்பொழி நமக்கு காண்பிக்கிறது. அருணகிரிநாதர் காட்டி கொடுக்கிறார் அந்த திருப்பொழிப்பு பார்ப்போம். சாப்பு எந்த அளவில் இருக்கோ அதே அளவிலே ஒரு காலத்தாளங்களும் சேர்ந்து ரெண்டும் ஒருங்கே சேர்ந்து அமையக்கூடிய பாடல்கள் எல்லாம் திருப்பொழிப்பாக்களிலே தான் பார்க்கலாம். அதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கெல்லாம் அந்த திருப்பொழி ஒரு வாய்ப்பு அளிக்கிறது. அடுத்தபடியாக இப்பொழுது ஒரு சங்கீரண சாப்பு கண்டச்சாப்பு ஆச்சு மிசர் சாப்பு ஆச்சு ஒரு சங்கீரண சாப்பு சங்கீரண சாப்பு வந்து தக்க திம்மி தக்க தக்கிட என்பது எல்லாருக்கும் தெரியும். இதுல ஒரு திருப்புகள் இந்த சங்கீரண சாப்புவை கொஞ்சம் மாற்றி போடலாம். தக்க திம்மி தக்கிட தக்க தக்க திம்மி தக்கிட தக்க தக்க இப்படி இந்த 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 அழகிலே போகக்கூடிய திருப்புகள் பாக்கள் இதெல்லாம் மனத்திற்கு லயத்தை கொடுக்கக்கூடிய திருப்புகள் பாக்களாக இந்த திருப்பொழி பாடும். தடக்கை பங்கயம் கொடைக்கே Thank you.
பண்ணி சாப்பிடும். இது ஒரு மாதிரிக்குத்தான் ஒரு திருப்பூர் பாட முடியுமே. வெளிய இந்த மாதிரி எவ்வளவோ வகைகளான சாப்புத்தாளங்கள் தக்கிட்டத்தக்க என்று மாறும். தக்கிட்டத்தக்க என்று இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய திருப்புகள் இந்த சங்கீர்ணத்தையே தக்க திம்மி தக்க தக்கிட்ட 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 தக்கிட மூணு திசரமாக நாளரை 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 வித்தியாசமாக காட்டக்கூடிய திருப்புகள் இரண்டும் சேர்ந்து வருவது இதெல்லாம் பாடி பாடி அனுபவிக்க வேண்டியது. ஒரு இதை சொல்லுவதற்கு ஆரம்பித்தோமானால் நாட்கள் காணாது, நேரம் காணாது. இப்பொழுது நம் கச்சேரியில் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருப்பது 17 அட்சரம் 8.5 அட்சரம் சொல்லுவா, 17 பனியின் போலவே பல்லவினு நிறைய எல்லாரும் கேட்டிருப்பாங்க. கச்சேரி இது 8.5 அட்சரத்தில் உள்ள சந்தத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய 35 அட்சரத்திலே கண்ட ஜாதி துருவமாக அமைத்து துரிதத்தின் வீச்சிலே ஆரம்பித்து அந்த திருப்புகழ் பாக்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் துரித காலத்திலே போட்டுக்கொண்டு. ஆனால் அந்த துரித காலத்திலே போட்டுக்கொண்டு பாடும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மன அமைதி நமக்கு கிடைக்காது. சந்தத்திலே பாடும்பொழுது ஆனந்தமாக விசிராந்தமாக பாடக்கூடிய ஒரு நிலை, அதில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் உணரக்கூடிய ஒரு நிலை நமக்கெல்லாம் ஏற்படுகிறது. அதே மாதிரி ஒரு திருப்புகழ் அந்த பனியின் மின்தொழி எந்த சந்தத்திலே அமைந்திருக்கிறதோ அதே மாதிரி ஒரு திருப்புகழ் இப்பொழுது பாடுவோம். அதை சந்தத்திலேயே பாடுவோம். துருவத்திலே வீச்சிலே அமைத்து பாடினால் கொஞ்சம் வேகமாக வேகமாக தாளம் போடும் பொழுது இந்த சாகித்யங்களும் கொஞ்சம் வேகமாகவே போயிடும். அந்த சாகித்யத்தை அனுபவிப்பதற்கான ஒரு நிலை நமக்கு கிடைக்காது. ஆகவே திருப்பொழிப்பாக்களை சந்தத்தோடு பாடும்போது ஏற்படக்கூடிய ஒரு மனலயம், ஒரு அழகு, அதை தாளத்திலே அமைத்து பாடும்பொழுது அவ்வளவு இனிமையும் அவ்வளவு அமைதியும் நமக்கு கிடைக்காது. அடுத்தபடியாக ஒரு சின்ன திருப்பொழி பார்க்குறோம். பதிமூன்று அட்சரத்தில் அமைந்தது ரொம்ப அழகான திருப்பொழி. அதை இப்போ பாடி பின்னால் அதை கொஞ்சம் அனுபவிக்கும். இன்னும் வரும் 5 நிமிஷம் தான். நாசர்தம் கடையதனை நிறவினு தடுமாறு ஞானமும் கடையடைய படுமி ஆடு தழு நிறையாது
ரொம்ப அழகானது. என்னுடைய திருப்புகழ் பாக்கம் நாங்கள் பாடி வரும் திருப்புகழ் பாக்களுக்கெல்லாம் பேராதரவு காதல் வந்து பழைய காலம் பழைய வித்வான்கள் எல்லாம் பாடக்கூடிய திருப்புகள், அந்த இசை கச்சேரியில் நிகழ்த்தக்கூடிய தாள விநியாசங்களை எல்லாம் எனக்கு வெகுவாக எடுத்து சொன்னவர் தேவபட்ட சுந்தரானியங்கர் அவர்கள், தட்சிணாமூர்த்தி பிள்ளையுடைய சிஷ்யர் கெஞ்சர் அவர்கள். அவர்லாம் இப்ப சொல்லுவார், அந்த காலத்திலே பஞ்சலுக்கு பல்லவி எல்லாம் பாடுவா, பஞ்சலுக்கு பல்லவி பாடுவா, அதை லகுவை எண்ணி போட்டுக்கொண்டும் பாடுவா, சாபத்தாளமாக போட்டுக்கொண்டும் பாடுவான்னு சொல்லி அந்த பஞ்சலுக்கு பல்லவியே ஒரு அஞ்சு அட்சரம் உள்ள தாளத்திலே அமைத்து கொண்டு பாடக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கு எல்லாருக்கும். அதற்கெல்லாம் ஆதி காரணமாக இருக்கக்கூடியதே நம்முடைய அருணகிரிநாதன் திருக்குறள். இப்போ இதில் இருக்கக்கூடிய 13 அட்சரத்தை அதுக்கு ஒரு பெயர் கொடுக்கலாம், நடைமாளிகைன்னு ஒரு பெயர் கொடுக்கலாம். அப்படி கொடுத்து இந்த அட்சரங்களை இப்படி போடுவதற்கு பதிலாக தாளத்தில் அமைத்து கொண்டு பாடும் பொழுது அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பது இசை அரங்கிலே ஒரு பிரமிப்பூட்டு மோகையாக இருக்கும். இது வந்து 3 கண்டம், 2 திசிரம், ஒரு 3 சதுசிரமாக இருக்கு. முதல்ல கண்டம், பின்னாலே திசிரம், முன்னால் அதற்கு பிற்பாடு சதுசிரம். 3 கண்டம், 2 திசிரம், 3 சதுசிரம். 3, 2, 3 என்று வரக்கூடிய தாளங்கள் ஒன்றை எடுத்துக்கொண்டவையானால் திசிரமட்டியும் நமக்கு கிடைக்கிறது. இந்த திசிரமட்டியத்திலே லகுவை கண்டமாக போட்டுக்கொண்டு துருதத்தை திசிரமாக போட்டுக்கொண்டு கடைசி லகுவை சதுசிரமாக போட்டுக்கொண்டு இந்த திருப்பாள் பாடினா அது பல்லவிக்கு இசையாகத்தான், பல்லவிக்கு இலக்காகத்தான் இருக்கும். அது எப்படி பாடினா, நாசர்தம் கடையதனில் விரவினும் கடகடைய அமைந்திருக்கிறது. அதிலே ஒவ்வொரு சந்தங்களையும் நாம் எடுத்து அனுபவிக்கும் பொழுதும் அந்த சந்தங்களை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தாளங்களை எல்லாம் சேர்த்து அதை கலந்து கலந்து அனுபவிக்கும் பொழுதும் அதில் ஏற்படக்கூடிய ஒரு மன அமைதி, அது நமக்கு ஒரு நாளும் வீண் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள். அந்த பாடல்களை எல்லோரும் பாட வேண்டும். அந்த பாடல்களை கற்று இப்படி ஒரு பெரிய தாள சமுத்திரத்தில் உள்ளத்தையும் உணர்வையும் கூட்டி எழுப்பி மனோலயத்தை ஏற்படுத்தி ஆண்டவரிடம் இரண்டிட கலக்க செய்து ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை ஏற்படுத்தும் திருக்குறள் பாக்களை பண்புடைய சிந்தை கொண்டு சந்தங்கள் தவறாது பாடி பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அதன் மூலம் எல்லோரும் துக்க சுக பேதமர வாழும்படியான ஒரு துண்டினை செய்ய செந்திலாண்டவன் நமக்கெல்லாம் அருளட்டும். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மியூசிக் அகாடமி நிர்வாகிகள் அனைவருக்கும், ஏதோ ஆண்டவன் எங்களுடைய சிந்தைகளை உணர்த்திய திருப்புகழ் சந்தங்களை எல்லாம் ஏதோ ஒரு சிறு துளிகளாக எடுத்து அதுவும் இந்த இசை இசையரங்கத்தின் தலைவராக இருக்கும் மகாமேதையாக விளங்கக்கூடிய மிருதங்க சக்கரவர்த்தி என்று கூட சொல்லலாம், அவருடைய தலைமையிலே இந்த மாதிரி ஒரு திருப்புகழை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது திருப்புகழ் நமக்கு செய்த பேரருளாக நினைந்து இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். வணக்கம்.
இப்பொழுது இந்த 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 நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டவள் கே சந்தியார். மெட்ராஸுக்கெல்லாம் புதுசுல நிறைய கச்சேரிகளை வாசிக்க போகிறாள். இந்த சிங்க சீசனுக்கு வந்திருக்கா, இந்த ஆறு கச்சேரி வாசிக்க போகிறோம். ராஜசேகரனை பற்றி சொல்ல வேண்டாம், நீங்கள்லாம் நிறைய பேச பார்த்துட்டு இவா ரெண்டு பேரும் எனக்கு ஒத்துழைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அதிலே ராஜசேகரன் போன்றவர்கள்லாம் இதில் ஒரு ஈடுபாடு கொண்டு இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு இங்கே வந்து வாசிச்சிருக்கிறே, அது ரொம்ப பெருசு. எல்லோருக்கும் இந்த ஒரு ஆர்வத்தோடு வரதுங்கிறது ரொம்ப குறைச்சு. அதனால இவாள்லாம் சேர்ந்து வந்து எனக்கு ஒரு ஒத்தாசை பண்ணினதை அவளுக்கெல்லாம் ஆண்டவன் நல்ல பெரிய புகழையெல்லாம் கொடுத்து அந்த சரணங்கள் இந்த இசையிலையும் தாளத்திலையும் மேலும் மேலும் அறிவை கொடுத்து அவர்களுக்கு அருள்பறிப்பார் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கிறேன்.